அண்ட் அதாவது சென்டென்சஸ்ல பல நம்ம வந்து ப்ரோஸ்ல பண்ணலாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அது இல்ல இதுல வந்து மெயினா உங்களுக்கு வந்து இத நன்னா கத்துண்டோம்னா நன்னா புரிஞ்சுண்டோம்னா இட் இல் பி வெரி அப்ளிகபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வியாக்கியானம் காமென்ட்ரிஸ் ஆர் அதர் நாவல்ஸ் சில பேர் எல்லாம் வந்து இது எழுதி இருக்காங்க கத்யம் சில கதியங்கள்லாம் நாட் லைக் காதம்பரி ஆர் எனிதிங் பட் தென் சிம்பிளர் அஹ் கத்யம் லைக் ஈவன் சிவராஜ் விஜயம் ஆஹ் கதிய சங்கிரகத்துல படிச்ச சில லெசன்ஸ் லெசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதுக்கெல்லாம் கூட ஒரு மாதிரி உபயோகப்படும் எங்க எதை கனெக்ட் அதுதான் மெயினா உங்களுக்கு வந்து அஹ் இதுல சொல்லி தரப்போற சோ நம்ம படிச்சுன்னு வந்துட்டுமா சரி ஓகே பிரகரணே வாக்கிய பிரகரணம் அஸ்மின் பிரகரணே வாக்கியானி அதிகிருத்திய கதிச்சித் பிரதிபாதியந்தே சோ சம் ஆஃப் திஸ் வாக்கியத்தை பத்தி தான் இருக்க போறது வாக்கியம் நாம சப்த சப்த தாதுசப்தூக யாத் சம்பூர்ணத்தையா பாவ அபிவியக்தி பவதி தி இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு அபிவியாகிறதுஸ்கிருத்தே அஸ்தி பவதி இத்தியதீனாம் ஸ்தித்யர்த்தம் கிரியாபதாநாள் அப்பிரயோகே அப்படி தேசம் அத்தியாஹாரம் பதி ஃபஸ்ட்டு புக்கிலேருந்து நம்ம பார்த்துன்னு வரோம் அயம் கஜகிலேருந்து இந்த சென்டென்ஸை பார்க்குறோம் அயம் கஜ அஸ்தி பவதி சேத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திருக்கோம் சோ அயம் பாலா அஸ்தி அயம் பாலி சோ எத்தி அர்த்தம் கிரியாபதானாம் ஸ்திதி இருப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிரியாபதங்கள் ஈவன் இஃப் தேவ் நாட் பீன் யூஸ் அப்பிரயோகே அபி யூ யூஹ் யூ பிரிங் இட் இன்

இல்லாதப்த அதிருஷ்டம் பதம் அம் அந்த ஒரு வச்சுட்டு அந்த ஒரு பாலிசியை வச்சுட்டு தேர் இஸ் நோ பங்கம் ஃபார் வாக்கியதா அங்க உத்தேசிய விதேயூ அவசியம் அபேட்சியத்தை உத்தேசியம்ங்கிறது ஜாத்தாம்ச விதேயுங்கிறது அஜாத்தாசூசுவலி உத்தேசியம்னா எதையோ ஒண்ணுத்தை குறிச்சு

சம்டைம்ஸ் விதவுட் எனி சவுண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு கிளவுட் வந்து வருஷா காலத்துல வர்ஷிக்கலாம் அப்படிங்கிறோம் அது அஜ்ஞாத்தம்சா அது விதேயம்சமா ஆயிடுறது சில இடங்கள்ல வெறும் மேகா வருஷத்தின் இருக்கிற இடத்துல மேகா வருஷதி பிகம்ஸ் த விதேயம் மேகஹா வில் பி யோர் உத்தேசம் going to tell you சம்திங் about the cloud. வருஷதி இஸ் தார்ட் கோயிங் டூ இன்ட்ரடியூஸ் நோட் இல் நம் சரியா சோ அதுதான் உத்தேச விதேயாவம் ராஜா தசரத ஜனகபூபதே நிமந்திரணம் பிராப்பிய பிரசன்னா அபூத் இந்த மாதிரி சோ ராஜா தசரதன் வந்து ஜனகர்னுடைய ஒரு நிமந்திரம் அழைப்பை பிராப்பிய அடைந்து பிரசன்ன அபூத் ஸோ அந்த பிரசன்னா அபூத் இஸ் யோர் அன்வோன் அம்சம் ராஜா தசரதன் இருந்தான் அப்படின்னு ராஜாவை பத்தி பேசின்றே வரும் பொழுது பிரசன்னகாவை பத்தி நம்ம இல்ல முதல்ல முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்ச அம்சம் வாட் வி நோ அபவுட் த கிங் தசரங்கிறத பத்தி ரீடிங் கண்டிவஸ்லி அண்ட் வாட் இஸ் நியூ திங் தட் இஸ் ஹேப்பனிங் டூ ஹிம் தட் வில் பி யுவர் விதேயம் அபூத் நிமந்திரணம் பிராப்ப பிரசன்ன அபூத் திரேயாசா எத சூ அஜாத்தம்ச பூர்ணம் நாயத்தை दशरथ सेवरण श्रुवा वी हेव टू दैट डिस्क्रिप्शन ऑफ दशरथ ओके अदे ग्रीष्मे ग्रीष्रोदका बहुश विशुष्य बाष्पीति समुद्र इज उदकांडी इज योर नोन अंश ज्ञात अंश विच इज योर उद्देश्य இதுல வந்து பாஷ்பி பவதி நான் சும்மா உத்தேச விதேய பாவத்தை எடுத்துட்டு சொல்றேன் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஓன்லி கிவன் ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வாக்கியம் இட் இஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் உத்தேச விதேய பாவம் பிகாஸ் பின்னாடி உங்களுக்கு அதை பத்தி சொல்ல போறா சமுத்ரோதகானி பகுஷா இன் ஜென்ரல் கிரீஷ்மத்து அப் அண்ட் பாஷ்பீ பவந்தி தே பிகம் வாட்டர் வேப்பர் வாட்டர் தான் நம்ம வந்து பின்னாடி போடுறதுனால அது கிரியையோட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது விதேயம்சமா ஆயிடுது இதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது கிரியாபதம் இஸ் இது மூடு மூடு அப்படிங்கிறோம் மூடுங்கிற விஷயம் எனக்கு தெரியும்

सर्वत्र भाव अभिव्यक्ति पूर्ण सो चो अभिव्यक्ति क्लियर तेरे तोर्णमा अतः पूर्वोकता वक्यालपल ऑफ से उपवाक्य नो वाट इज वाक्यम नौ वे आर् टाकिंग अबउट उपवाक्यम। उपवाक्यम नाम शब्द समूह यः वाक्य अङ्गतया स्थितः एव उद्देश्य विधेयाभ्यां सह वर्तते उपवाक्यम् अङ्ग् एपु न इट् इस् ए ग्रूप् आफ़् वर्ड्स् शब्दसमूहः वाक्य अङ्गतया स्थितः किञ्चन वाक्यं वर्तते तस्य अङ्गतया अन्यत् किमपि वाक्यं यदि तत्र योज्यते युज्यते तर्हि दट् बिकम्स् एन् उपवाक्यं सो so, उद्देशविधेय दे अङ्गदा न उद्देशविधेयभावं वरु மெயின் இங்கையும் யூஸ் பண்ணலாம் சாதாரண கடக நீலகாலையும் உங்களுக்கு வந்து உத்தேச விதேயம் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் இங்கேயும் உங்களுக்கு உத்தேச விதேய பாவத்தை வச்சுண்டு ஒரு மெயின் பிரதான வாக்கிய அங்கதையா எதி உபவாக்கியம் கிரியே தரே உபதே உத்தேச விதேயபாவம் வர்த்தக அதுக்கப்புறம் உபவாக்கியம் இப்படி நாம குரு வசி ராஜானம் ஆஹ

சுக்திஷு முக்தாபலானி உற்பத்தியந்தே எந்த சுக்தியில சோ எந்த சுக்தியில எந்த கிழிஞ்சல்ல முத்துக்கள் உண்டாகுகின்றனவோ அவைகள் சமுத்திரத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறோம் சோ ஒண்ணு உபவாக்கியம் ஒண்ணு வந்து பிரதான வாக்கியம் தாகாங்கிறது பிரதான வாக்கியம் எச்சப்தம் அதோட அங்கமா சேர்ந்து ஏன்னாசு முக்தாபலானி உற்பத்தியே கேனாட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் இட் இட் நீட்ஸ் பர்ஃபெக்ட் சென்ஸ் அவைகள் அப்படிங்கிறது வாக்கியம் அதே போல எனி போர்ஷன் அண்ட் தத் போர்ஷன் இருந்ததுன்னா எத் போர்ஷன் எப்பவுமே தொக்கின் நிற்கும் அதை வந்து நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது தட் விச் கேனாட் பி கம்ப்ளீட்டட் சோ யூ ஆல்வேஸ் டேக் தட் இஸ் தி உப வாக்கியம் அண்ட் தி அதர் ஒன் இஸ் த பிரதான வாக்கியம் யாவதா வீரவர சுவேத்தும் பிராவர்த்தத தாவதை ஜெகன் மாதா சாட்சாத் கிருதா ஞாபகம் இருக்கா ச இதுல

எதா ீராத்து நிர்ச்சந்தே ததா தேஹி மிரியத்தை தேஹி இது ஆத்மஸ்வரூபம் சோ தேகத்தோடு கூடின ஒரு ஜீவன் அழிகிறான் அந்த இடத்துல பட் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு அது வேற சோ வாக்கியே பாவ அபிவக்தி அப்பிரதானம் வாக்கிய மாசிரித்தப் இந்த எத் போர்ஷன் இஸ் அப்பிரதானம்

సంపూర్ణత వాక్యాంతరం అన్యత్ వాక్యం ఆశ్రి తర్త అండ్ దట్ అయత్ వాక్యం ఇస్ అన్ అప్రధాన వాక్యం సో దట్ అక్యం ఇస్ ఆల్సో కాల్డ్ అన్ ఉపవాక్యం ఓకే హిపో ఉపవాక్య ప్రభేదా ఉపవాక్యాన్ని ముఖ్యాన్ని ఆశ్రిత భిదీ ఉపవాక్యాన్ని ముఖ్యాన్ని ஆசிரித்தானிச்ச இது உபவாக்கியமே முக்கிய வாக்கியமா இருக்கலாம் முக்கிய உபவாக்கியமா இருக்கலாம் இல்லைன்னா ஆசிரித்த உபவாக்கியமாகவும் இருக்கலாம் அது எப்படி பார்ப்போம் பூர்வோக்த வாக்கிய ஏகைகம் முக்கிய உபவாக்கியம் ஏகைக்கம் ஆசிரித்த உபவாக்கியம் செ அதி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இப்ப ந நானும் சிந்தா கர்த்தவியா தட் இட் செல்ஃப் இஸ் எ முக்கிய வாக்கியம் பட் இட் இஸ் என் உபவாக்கியம் ஃபார் அனதர் திங் புரியுறதா அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இதுல பார்த்துன்னு வருவோம் எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சோ உபவாக்கியான பிரபேதாக ஆச்ரித உபவாக்கியானி திரிதா திரிதாபித்யந்தே மூன்று வகைப்படுகின்றன உபவாக்கியானி விசேஷண சம்ஜா உப வாக்கியானி விசேஷன உப டைட்டில் இட் செல்ஃப் கிவ்ஸ் யூ த மீனிங் ஸோ சம்கியான் இட்இஸ் இட் ஃபார்ம்ஸ் அதுவாகவே நிக்கிறது அது தனியாக நின்னுடும் அது வந்து ஒரு நாமன் கிளேச்சர் மாதிரி சுபந்தமாக சுபந்தத்துக்கு பதிலாக வரக்கூடிய ஒரு குட்டி வாக்கியமா இருக்கும் விசேஷத்துக்கு பதிலாக வரக்கூடிய ஒரு குட்டி வாக்கியமா இருக்கும் கிரியா விசேஷனமாக இப்போ ஆகாக்கு விசேஷமாக தானே அது வருது கர்மபதமாக வருது இல்லைன்னா அந்த மாதிரி கிரியைக்கு விசேஷனமாக வரக்கூடியதா இருக்கலாம் ஸோ இப்படி தெர்ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆசிரித்த உப வாக்கியானி சம்யா உபவாக்கியம் முக்கியோபவாக்கியே நாம சர்வநாமோ கிருத்தே எது உபவாக்கியம் தது சம்யா உபவாக்கியம் முக்கிய உபவாக்கியத்துல உங்களுக்கு நாம உபவாக்கியம்னு எதுக்கு சொல்றோம்னா ரெண்டு போர்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கோங்க பிரதான வாக்கியம் உபவாக்கியம்னு இருந்தா கூட தேர் ஹியர் ஓகே அந்த ரெண்டு போர்ஷன் இருக்கு அந்த ரெண்டு போர்ஷன்ல ஒண்ணு பிரதான உபவாக்கியமா இருக்கும் இன்னொன்னு ஆசிரித உபவாக்கியமா இருக்கும் இப்ப இதுலயே வந்து திஸ் இந்த தாகா சமுத்ரே அந்தஸ்தலையே இஸ் யோர் முக்கிய உபவாக்கியம் யாசு சுக்திஷு முக்தா பலானி உற்பத்தியந்தேங்க ஆசிரித உபவாக்கியம் அதுதான் சொன்னேன் பிரதான வாக்கியம்னு சொன்னது பிரதான உபவாக்கியம்னு உபவாக்கியம்னு எடுத்துக்கலாம் அதுக்கு இங்க முக்கிய முக்கிய மென்ஷன் ஓகே சோ இஸ் கேப்பபிலிட்டி ஸ்டாண்டிங் அலோன் கால்ட் உபவாக்கியம் பட் ஸ்டில் நீட்ஸ் அதர் வாக்கியம் உப கம்ப்ளீட் இட்ஸ் மீனிங் கம்ப்ளீட் இட்ஸ் சென்ஸ் அப்போ அந்த இன்னொன்னு தட் இஸ் உபவாக்கியம் சோ திஸ் யாசு சுக்தி சுக்திஷு

சரி அதே பின்னாடி ரெண்டுத்தையும் கலக்க போற சம்ஸ்லிஷ்ட வாக்கியம் சம்யுக்த வாக்கியத்துல உங்களுக்கு எப்படி உத்தேச விதேய பாவம் வருதுங்கிறத சொல்ல போறாரு அந்த இடத்துல சோ பாத்துக்கலாம் உத்தேச விதேயம் இஸ் கம்பேரிட்டிவ்லி சிம்பிளர் தென் வாக்கிய விஸ்லேஷனா ஏன்னா வாக்கிய விஸ்லேஷனத்துல இன்னும் நம்ம வந்து குட்டி குட்டியா ஒவ்வொரு வேர்டும் நம்ம அனலைஸ் பண்ணி அது எப்படி அந்த வாக்கியத்துல உட்காந்துருக்குங்கிறத பாக்கலாம் உம் சரி சோ இப்போ இதம் முக்கிய நாம நம்ம திருப்பி திருப்பி அந்த நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அது மைண்ட்ல அதுல வந்து சர்வநாம சப்தம் சர்வநாம்னஹா எது உபவாக்கியம் என்ன வருது யாசு சுக்திஷு முக்தா பலானே உற்பத்தியே தாஹான்னு அதோட சேர்க்கிறோம் உபவாக்கியம் இஃப் தட் உப வாக்கியம் ஹேஸ் டு கோ வித் நாமபதம் அப்போ அதுக்கு வந்து உபவாக்கியம்னு பேரு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் சப்தைகி சகிதம் பதி அது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள கொடுக்க மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் எத் தவ உச்சிதம் இதம் வசே எத்சேகே இது உனக்கு ரொம்ப உச்சிதமானது நீ வனத்துல தட் யூ ஆர் இன் திஸ் வசிக்கிறது அப்படிங்கிறோமே அந்த தட் நீ வனத்தில் காட்டில் வசிப்பது என்பது உனக்கு உச்சிதமானது தவைவ உச்சிதம் இதம் சோ தவைவ உச்சிதம் இதம் இஸ் யுவர் மெயின் செக்ஷன் ஹியர்

தத்து சர்வநாம்னா கிருத்தே தஸ்மாநா உபவாக்கியம் உம்வதி தஸ்மாக்கம் இப்போ இதுல வந்து த பதம் பதம் என்ன அடுத்ததுல தேனோக்தம் கச்ச தேன உக்தம் இட் செட் பை ஹிம் இஸ் அ கிளியர் இது நமக்கு தேன உக்தம் கம் உக்தம் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல நிக்கிறது அப்போ கச்ச கச்ச இதி அந்த ஈதி இஸ் யுவர் ஜாயினிங் ஃபேக்டர் தேர் விச் இஸ் இண்டிகேட்டிங் தட் கச்ச கச்ச அப்படிங்கிற போர்ஷன் இஸ் உபவாக்கியம் அண்ட் அது வந்து சம்யா உபவாக்கியம் ஏன்னா இதம் உக்தம் தேன இதம்ங்கிறது இல்லாட்டா கூட இதம் இருக்குன்னு நம்ம வந்து பிராக்கெட் பண்ணி மைண்ட்ல போட்டுக்கணும் தேன இத முக்தம் கிம் முக்தம் கச்ச கச்ச இதி அப்படின்னு சோ அதுவும் ஒரு சம்யா உபவாக்கியம் பகவான் உவாச்ச என் மா சுச்ச இந்த இடத்துல எத்தும் யூஸ் ஆயிருக்கு இத்தியையும் வந்திருக்கு சோ வாட் டிட் பகவான் சே பகவான் உவாச்ச பகவான் கிமி உவாச்ச எத் கிம உவாச்ச தத் என்னவோ அப்படிங்கிற மாதிரி அதில் எடுத்துக்கிறோம் சோ தத்து அல்லது பகவான் ஈதம் உவாச்ச அந்த அத வந்து பிராக்கெட்ல போட்டுக்கணும் அந்த ஈதம் இஸ் அப்சென்ட் இன் த முக்கிய உபவாக்கியம் அதுக்கு சப்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு வந்து என் மாஷூச்ச இத்தி தத் பகவான் உவாச்ச

திருத்தீய உதாரணு வித்தியத்தை தி அத்தியா நெக்ஸ்ட் விசேஷண உபவாக்கியம் திஸ் இஸ் தைப் முக்கிய உபவாக்கிய சர்வநாம விசேஷோகம் எது உபவாக்கியம் தசேஷண உபவாக்கியம் பவதி சோ இங்க வந்து யு ஆர் நாட் டாக்கிங் அபவுட் இதம் அப்படின்னு ரேண்டமா வெறும் சர்வநாமாவா சொல்லல அங்க வந்து நாமா சர்வநாமாவும் இருக்கு அது ஃபுல் சென்டென்ஸாகவும் இருக்கு இட் இஸ் அ கம்ப்ளீட்லி சென்ஸ் ஆகிறது ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எம்பலிஷ்மெண்ட் கொடுக்குறேன் வித் அன் உபவாக்கியம் ஸோ தட் எக்ஸ்ட்ரா எம்பலிஷ்மெண்ட் ஃபேக்டர் தட் யூ கிவ் வித் தி உபவாக்கியம் தட் உபவாக்கியம் இஸ் கால்ட் போதகம் உபவாக்கியம் ஐ கேன் சே அஸ்தி இஃப் ஐ யூஸ் நீலஹா டக அஸ்தி ஐ எம் கிவிங் அன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபார் தட்

அந்த புருஷாங்கிற ஜஸ்ட் சம் வெரி பியூட்டிஃபுல் டோன் அப்போ ஜென்ரலி டென் டு லைக் தட் சார்ட் ஆஃப் பர்சன் இட் இஸ்வன் தட் லைக் மென் ஆனா இன் பர்டிகுலர் தே லைக் அ பர்சன் ஹூ ஹேஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஆயிடுதுங்க

புரியதா ஸோ தீஸ் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆசிரித உபவாக்கியம் ஸோ அந்த டிபெண்டா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் கேன் பி சம்யா உபவாக்கியம் விசேஷன உபவாக்கியம் ஆர் கிரியா விசேஷன உபவாக்கியம் சரியா